டாட்டாவோட பஞ்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் பார்த்தோன்னா, அது ஒரு 3-சிலிண்டர் இன்ஜின், ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கூட அதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இதே இதில் ஒரு 4-சிலிண்டர் இன்ஜினோட மாருதியோட ரிலையபிலிட்டியோட 3-ஸ்டார் ரேட்டிங்கில் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கார் இருக்குது. அது நிறைய பேரோட பையிங் லிஸ்ட்லேயே வர்றதில்ல. அதான் இன்னைக்கு நம்மளோட அண்டர் ரேட்டட் கார் சீரீஸில் 4th எபிசோடாக பார்க்க போகிறோம், மாருதியோட இக்னிஸ். வாங்க வீடியோக்குள்ள. இந்த அண்டர் ரேட்டட் கார் சீரீஸ் எபிசோட்ஸோட பர்பஸ் பார்த்தோன்னா, நம்ம மார்க்கெட்டில் கரண்ட்லி செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய கார்ஸில் கம்மியாக விற்கக்கூடிய கார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேயும் பையர்ஸ்கிட்ட விற்க வேண்டிய பொட்டன்ஷியல்ஸை நம்ம ஹைலைட் பண்ணுறது. இது ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆல்ரெடி 3 கார்ஸ் பண்ணிட்டோம், எஸ்கிராஸ் பண்ணிட்டோம், கூட வந்து கிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரீசன்ட்லி ஜாஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து இக்னிஸ் பார்த்தோம்னா, இக்னிஸோட ஹைலைட்ஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெகுலரான ஒரு ரிவ்யூவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரேட்டிங்ஸ்னு இந்த ரிவ்யூவில் இருக்காது. இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு எப்படி பாசிட்டிவ்ஸாக கனெக்ட் ஆகணுள்ள தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் கரண்ட்லி அவைலபிள் இல்லாத கார்ஸ், அந்த காலகட்டத்தில் வந்து அண்டர் ரேட்டடாக இருந்த நிறைய கார்ஸ் இருக்குது. அந்த கார்ஸை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நிறைய பேர். அது வந்து நம்ம இந்த எபிசோடில் பண்ண மாட்டோம், ஏன்னா அந்த எபிசோடில் பண்ணி அது பெருசாக யூஸ் ஆக போகிறதில்ல. அதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து கிளாசிக் கார்ஸில், ஐகானிக் கார்ஸில் பண்ணலான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இக்னிஸை வந்து மாருதி அர்பன் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆன டைமில் பார்த்தோன்னா, சப்காம்பேட் எஸ்யூவின்னு ஒரு செக்மெண்ட்டே கிடையாது. சப்காம்பேட் எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய sub-4 meter எஸ்யூவிக்கு முந்தின செக்மெண்ட். இப்போ டாட்டாவோட பஞ்ச் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த செக்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறோம். ஆக்சுவலி KEV 1W இந்த செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னா, அது லான்ச் ஆன பீரியட்லேருந்தே ஒரு எஸ்யூவி கிராஸ் ஓவரோட ஷேப்பில் இருக்கும், பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் ரன் ஆகும். இதில் பார்த்தோன்னா 180 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். இதோட டிசைன் பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி க்ரௌடில் ஸ்டாண்ட் அவுட் ஆகிற ஒரு டிசைனில் இருக்கும், ஒரு வித்தியாசமான டிசைன் தீமில் இருக்கும். அந்த வித்தியாசங்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் இக்னிஸ் பார்த்தோன்னா, ஹார்டெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்பாங்க. இதோட கர்ப் ஹைட் வந்து 870 kg இருக்கும். குளோபல் என்கேப்பில் இதுக்கு வந்து 3-ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்து. இதோட என்ஜின் லேஅவுட் வந்து யூஸ்வலான டிரான்ஸ்வர்ஸ் என்ஜின் லேஅவுட்டில் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் இருக்கும். இந்த இக்னிஸோட ஃப்ரண்ட் டீட்டெயிலிங் பார்த்தோம்னா, ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்டைலில் இருக்குது. அன்கன்வென்ஷனல் சொல்லக்கூடியதுன்னா ரெகுலராக நம்ம பார்க்குற ஸ்டைலே இருக்காது. ஒரு மைக்ரோ எஸ்யூவியோட லுக் வந்து இதில் எல்லா இடத்துலையும் தெரியுது. ஒரு யூ ஷேப்ட் இந்த டிஆர்எல்ஸ் பார்த்தோம்னா, லாங்கில் நம்ம பார்க்கும்போதே ப்ராமினண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும். கூட எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், இந்த போர்ஷன் எல்லாமே ஒரு எஸ்யூவியோட கிரில்லை வந்து நமக்கு ரிசம்பிள் பண்ணுது. இந்த குரோம் வந்து நிறைய இருந்தால் கூட ஓவர்டானா நமக்கு ஃபீல் ஆகுறதில்ல. இன்னும் அந்த மைக்ரோ எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த போர்ஷனில் வந்து பிரஷ்டு அலுமினியமில் வந்து அந்த ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்கிறது. ஓவராலாக ஒரு மைக்ரோ எஸ்யூவியோட ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இந்த போர்ஷனில் நம்ம பார்த்தோம்னா, இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து இந்த போர்ஷன்லேருந்து இப்படி கனெக்ட் ஆகுது. இது வந்து அந்த கிராஸ் ஓவரோட எஃபெக்ட் கொடுக்கு. இதில் ஃபேக் வென்ஸ் பார்த்தோன்னா, யூஸ்வலி நம்ம மாருதி கார்ஸில் இதை பார்க்குறதே இல்லை. அதுவும் ஒரு எஸ்யூவியோட ஒரு ஸ்டைலில் தான் கொடுக்குது. பிளாக்ட் அவுட் பில்லர்ஸ், இந்த போர்ஷன் தான் டோட்டல் அன்கன்வென்ஷனல். நம்ம இப்படி ஒரு ஸ்டைலான டிசைன்டு கார் நம்ம பார்க்கவே மாட்டோம். இதில் ஒரு அடிடாஸோட லோகோ மாதிரி மெட்டலில் ஒரு கட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் டேப்பர் ஆகிருக்கு, அதிலே ஒரு டிசைன் கிங் வந்து ஃபெண்டர் வரைக்கும் ரன் ஆகுது. கீழே திருப்பி பிளாஸ்டிக் கிளாடிங் வருது, ஒரு டிஃப்ரெண்டான அலாய்வில். இந்த போர்ஷனில் ஒரு கட் பார்த்தோன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நம்ம எல்லா ரிவ்யூஸ்லையும் சொல்கிறது உண்டு, லுக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ்னு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இந்த லுக்ஸ் பிடிக்காதுன்னு நினைக்கிறதே இந்த போர்ஷனில் தான். ஆனால் உண்மையிலே நம்ம நேராக வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்ப்ளிட் டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேயே அந்த ஸ்கிட் பிளேட்டோட கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளஷ் டைப் சென்சர். இதில் வந்து கேமரா இதுக்குள்ளே வருது, நீட்டான ஒரு டிசைன். ஆனால் இதில் என்ன பாயிண்ட் நம்ம திருப்பி சொல்லணும்னா, ஒரு கார் வந்து க்ரௌடில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி அன்கன்வென்ஷனலாக இருக்கிறது ஒரு விஷயம். இந்த மைக்ரோசியோட ஸ்டாண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா, ஒரு ப்ராமினண்டான ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டர்பி ஆண்டனா வருது. ஆக்சுவலி இந்த ஸ்பாய்லர் கூட பார்த்தோன்னா இந்த டிசைன் கூட நல்லா கனெக்ட் ஆகுது. இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம இந்த ரிவ்யூவில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா, இந்த போர்ஷன் பார்த்தோன்னா நீட்டாக இந்த கார் கூட கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணுறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 15-inch பிளாக்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீலோட டிசைன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கிரில் இருக்கிறது மாதிரியே அந்த யூ ஷேப்பில் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். இதில் எலக்ட்ரோ மேக்னடிக்ஸ் ரிலீஸ் இருக்குது. ஆக்சுவலி 260 liters, கொஞ்சம் டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இந்த லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. 60-40 split இருக்குது. 60-40 split இருக்குது, நம்மளால் எமர்ஜென்சிக்கு வந்து சீட்டை டம்பிள் பண்ணி நம்மளோட லக்கேஜ் வைக்க முடியும். ஒரு யூட்டிலிட்டி பர்ஸ்பெக்டிவாக தேவையான ஸ்பேஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த காரோட இன்னொரு ஹைலைட் பார்த்தோன்னா, இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm இருக்குது. நம்மக்கிட்ட கன்சல்டிங் காலில் பேசுகிற நிறைய பேர் வந்து
எனக்கு ஒரு ஹேஷ்பேக் வாங்க தான் பட்ஜெட் இருக்குது, காம்பேட் எஸ்யூவி வரைக்கும் பட்ஜெட்டை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஆனால் பேட் பேச்சர் ரோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 180 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள கார் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு இது வந்து இக்னிஸ் வந்து நல்ல சாய்ஸ்னு நம்ம நிறைய தடவை சொல்கிறது உண்டு. ஏன் ரீசன்னா 200 மில்லிமீட்டர் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பாடி ரோல் இருக்கும், கொஞ்சம் ஓவர் ஹைட்டில் இருக்கும், 160 கீழே இருந்தால் ஸ்க்ராச் பண்ணும். ஆனால் இந்த பர்டிகுலர் 180 சொல்லக்கூட ஒரு பேலன்ஸ்டு ஹைட்டில் இருக்கும், கண்டிப்பாக பேட் பேச்சர் ரோட்ஸே நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும், ஓரளவுக்கு நல்ல ஒரு ரைடையும் கொடுக்கும். ரைடு எப்படின்னு நம்ம டிரைவிங்கில் பார்க்கலாம். நான் இன்ட்ரோவில் பேசும்போது இந்த கார் ஒரு அன்கன்வென்ஷனல் டிசைன் சொல்லியிருந்தேன், திருப்பி நான் தான் சொல்கிறேன். எக்ஸ்டீரியரில் இருக்கிற மாதிரி இன்டீரியரும் நம்ம ரெகுலரான கார்ஸில் பார்க்காத ஒரு ஸ்டைலில் இருக்குது. டேஷ்போர்ட் பார்த்தோம்னா இது ஒரு லைட் ஒயிட் அண்ட் பீஜ் மிக்ஸ்டு ஒரு கலர், பிளாக் அண்ட் ஒயிட்னே நம்ம சொல்லுவோம், கண்டிப்பாக ஒயிட்டில் இருக்குது. நல்ல ஏரியான ஒரு ஃபீல், இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேப் லைக் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இந்த போர்ஷன் பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்குற அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட சேம் ஸ்டைலில் இருக்குது. டாகிள் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, ஏசியோட அந்த டிஸ்பிளேஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த போர்ஷனில் பவர் இருக்கான அவுட்லெட் சுவிச்சஸ், ப்ளஸ் இதில் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ப்ளஸ் இதில் ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ், இந்த போர்ஷனில் ஒரு டார்க் அலுமினியம், இதில் ஒரு க்ரோம், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான டிசைன். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாத ரீசன் என்னென்னா, இந்த காரை வந்து நம்ம ஷோரூமில் வந்தே பார்க்குறது இல்லை. என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இக்னிஸ் வந்து நெக்ஸா டீலர்ஷிப் செயினில் தான் விற்கிறாங்க. மற்ற கார்ஸ் எல்லாமே, மற்ற ஹேட்ச்பேக்ஸ் எல்லாமே வந்து அரினாவில் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸாவில் போய் இந்த காரை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வந்து சிக்மா டெல்டா சீட்டா அல்ஃபான் அந்த வேரியன்ட் பிரேக்கப்பில் தான் இருக்கும். இந்த சிக்மா வேரியன்ட் பார்த்தோம்னா 520,000 ரூபாய் தான் இதோட எக்ஷோரூம் ப்ரைஸு. வேகனார் புதுசாக நம்ம 1 லிட்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கும், அதை விடைக்கும் ப்ரைஸ் கம்மி. ஏன்னா வேகனாரோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தோன்னா 536,000 ரூபாயில் இருக்கும். அந்த பாயிண்டில் இந்த காரோட பேஸ் வேல்யூ கண்டிப்பாக கம்மி தான். வேகனார் வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் வந்து போஸ்ட்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். என்ன பாயிண்ட்னா, வேகனாரில் வந்து கண்டிப்பாக இந்த டால் பாய் டிசைன், இதுவும் அதே பிளாட்ஃபார்மில் அதை விட கொஞ்சம் கூட பெட்டரான பில்டில் அதே டால் பாய் டிசைனில் இருக்கும். நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஆங்கிள் வந்து டாப் நாச்சாக இருக்குது. இதே ஸ்டியரிங்கை தான் இது ஆக்சுவலி 2019 மாடலில் லான்ச் பண்ணது இந்த இக்னிஸ். அன்னைக்கே மாருதி வந்து ஒரு டிஃப்ரெண்டான காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டீரிங் தான் இப்போ நம்ம பார்க்குற வேகனாரில் கூட இருக்கிறது. அந்த சீட்டிங் ஆகட்டும், நல்ல சீட்ஸ், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ், அண்டர் தை சப்போர்ட் ஓகே தான், சைட் போல்ஸ்டரிங் நல்லா இருக்குது. இந்த போர்ஷன் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்டான தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான க்ரௌடில் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு கார், என்னோட கார் யூனிக்காக இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டிக்கு இக்னிஸை வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு டிசைன் ஹைலைட் பார்த்தோம்னா, இந்த ஏசி வென்ஸை சுற்றி கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட கவுலில் வந்து பார்த்தோன்னா அந்த கார்பன் ஃபைபரோட அந்த டிசைனை கொடுத்துருக்காங்க, யூனிக்காக இருக்குது. கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட டிசைனே டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான். நம்ம இதில் பார்க்கும்போது நடுவில் வந்து ஒரு பெரிய சர்க்கிளாக வந்து ஸ்பீடோமீட்டர் தெரியுது, அதில் ஒரு ப்ளூ அந்த டிசைன் கலர் வந்து சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடில் டேக்கோமீட்டர், ரைட் சைடில் மோனோக்ராமில் வந்து நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்குது. இந்த போர்ஷனில் சுவிச்சஸ் கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். நிறையத்தில் வந்து ஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டாக்ஸை விட சுவிச்சஸ் நல்லா இருக்குது. கூட இது வந்து அந்த இலுமினேஷன் கண்ட்ரோல் சுவிட்சும் இதிலே கொடுத்துருக்கு, சூப்பராக. இன்னொரு ஹைலைட் பார்த்தோம்னா, இதில் வந்து ஒரு மெட்டல் மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட்லேயே ஒரு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த கலர் வந்து டர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம நீட்டாக வச்சுருந்தோம்னா ஒரு நல்ல ஏரியான விஷயம். இந்த சுவிச்சஸ் எல்லாமே, இந்த லிவர் எல்லாமே மாருதி கார்ஸை நமக்கு ரிசம்பிள் பண்ணுது. யூட்டிலிட்டி பெர்ஸ்பெக்டிவில் வந்து பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் ஆக்சஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இங்கே ரிவ்யூக்காக வந்தப்புறம் தான் ஒரு விஷயம் கவனித்தோம், இந்த டோர் வந்து ஆல் த வே 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஆனால் மாருதி எங்கேயுமே இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த போர்ஷன் நல்லா ஹையாக இருக்கிறதுனால ஹெட்டை மைண்ட் பண்ணாமல் நம்ம உள்ளே போகலாம், 180 மில்லிமீட்டரும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப சர்ப்ளஸாக இல்லை. நம்ம ஒரு லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது நம்ம கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சீட்டோட குஷனிங் சூப்பராக இருக்குது. இந்த போர்ஷன் வந்து நல்லா இருக்குது. லெக் ரூம் என்னோட டிரைவ் பொசிஷனுக்கு வச்சுருக்கேன், 5'8" என்னோடய ஹைட் ரெஃபரன்ஸ் அடிக்குவேட்லி இருக்குது. கால் வந்து உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஹெட் ரூம் இருக்குது. ஒரு ஆல் பிளாக்கான ஒரு தீம் தான் ரியரில் தெரியுது, ஆனால் இந்த ஒயிட் ஹைலைட்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம்னால நல்ல ஏரேஷன் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம எக்ஸ்டீரியர் டிசைனில் வந்து அந்த டேப்பரிங் அந்த சி பில்லரை பற்றி பேசியிருந்தோம். அது ஆக்சுவலி என்னென்னா, இந்த போர்ஷனில் ஒரு எக்ஸ்போஸ்டு மெட்டலாக தெரியுது, ஆனால் நம்ம வந்து ஒரு அடைஞ்ச ஃபீலிங்கில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஏரேஷன் மாதிரி தெரிகிறது, வெளிச்சம் தெரிகிறது, டிஎல்ஓ இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். டிஎல்ஓ பற்றி கேட்குறவங்க என்னென்னா, டே லைட் ஓப்பனிங் சொல்லுவோம், நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு தான் டே லைட் ஓப்பனிங். இந்த போர்ஷனில் ஒரு பாட்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க, ஆனால் ரியர் ஏசி வேன் கொடுக்கல, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இதோட ஒரு ரிஃப்ரெஷ் வரும்போது கண்டிப்பாக அது பண்ணுறது நல்லது. ஓவரால் பார்க்கும்போது ரியர் வந்து ஓகே தான் இருக்குது. நம்ம இதை எக்ரஸ் பார்க்கலாம்.
ஈஸியான எக்ரஸ் தான். நம்ம இந்த இக்னிஸை டிரைவ் பண்ணலாம். காமனாக நம்ம பார்க்குற கீ தான் லாக்கிங் அன்லாக்கிங் மேனுவல் கீ எடுக்கிறது. ஆக்சுவலி எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி வந்து சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரோட் ரேஜில் இண்டல்ஜ் ஆகவே செய்யாதீங்க. யாராவது ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் அப்படி கூலாக போயிருங்க. இன்னொரு பாயிண்ட் கூட என்ன சொல்லணும்னா வந்து இப்போ நம்ம சம்மர் பீரியடில் இருக்கிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி இங்கே கொஞ்சம் க்ளூமியான கிளைமேட், ஆனால் சம்மரில் வந்து நம்ம காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணோம்னா நாய் பூனை இந்த மாதிரி வந்து ஷேடுக்காக நம்ம காருக்கு அடியில் வந்து படுத்துருக்கோம், வீல் பக்கத்தில் படுத்துருக்கோம். நம்ம அந்த பாயிண்டில் ஒரு ப்ரொலாங்டாக பார்க் பண்ணியிருக்கோம், நம்ம கார் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அதை பார்த்து அதுகளை அலர்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலி நம்ம இந்த கார் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ஜின் ஒரு சின்ன ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது, எந்த வைப்ரேஷனுமே இல்லை. நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம், நம்ம இந்த இக்னிஸை டிரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம டிரைவ் பண்ணும்போதே நமக்கு தெரிகிற ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இதோட டால் ஒரு டிரைவிங் ஸ்டான்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்குறதுலே பானட் விசிபிலிட்டி ப்ளஸ் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம். அதுலேயும் லேடிஸ் வந்து இதை இன்னும் எதிர்பார்ப்பாங்க. அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது இந்த டாலான ஒரு ஸ்டான்ஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஆல்ரெடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, கூட ஒரு டாலான ஒரு ஸ்டான்ஸ். லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா பானட்டோட எண்டு நமக்கு நல்லா தெரியலை, ஆனால் பானட் தெரியுது. கொஞ்சம் கூட சீட்டோட ஹைட்டை கொஞ்சம் கூட நம்ம உயர்த்தினோன்னா இன்னும் பானட் நல்லாவே தெரியுது. தெரிகிறதுனால ஈஸியான ஒரு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த என்ஜின், என்ஜினை பற்றி நம்ம நிறைய ரிவ்யூஸில் இந்த கே சீரிஸ் என்ஜின் பற்றி பேசியாச்சு. ஆக்சுவலி இந்த என்ஜின் வந்து லோவர் எண்டில் அவ்வளோ பெப்பியாக எந்த ஒரு நாய்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு லைட் கிளச்சோட கியர்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டான கியர்ஸோட சூப்பராக இருக்குது. இந்த பர்டிகுலர் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் பார்த்தோம்னா 51,000 கிலோமீட்டர் வந்து இந்த ஓடோமீட்டர் ரீடிங்கில் காட்டுது. ஆனால் என்ஜினில் வந்து எந்த வைப்ரேஷன்ஸ் இல்லை, பாடியில் பெருசாக ரேட்லிங்ஸ் எதுவுமே நமக்கு கேட்கலை, கிளச் ஸ்டில் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, என்ஜினோட பவர் அவுட்புட்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இனி ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா ரெகுலரான ஹேட்ச்பேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த காரோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஏன் ஸ்டிஃபாக இருக்கும்னா இந்த ரெய்ஸ்டு ஹைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரெய்ஸ்டு ஹைட்டில் வந்து சாஃப்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஹைவேஸில் ஹை ஸ்பீடில் போகும்போது கார்னர்ஸில் எல்லாம் வந்து பாடி ரோலை எக்ஸிபிட் பண்ணும். அதுதான் ரீசன். இப்போ வில்லேஜ் ரோட்டில் பார்த்தோன்னா சஸ்பென்ஷனோட குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ஒரு பேலன்ஸ்ட் ரைட் குவாலிட்டியை கொடுக்குது. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஆக்சுவலி இந்த காரோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸை வந்து நம்ம பாதரே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் கியர் போட்டு உள்ளே இருக்கவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நம்ம வந்து எடுக்கணுமே தவிர அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகும், தட்டும், அந்த பயமே நமக்கு வேண்டாம். அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி நம்ம இப்போ ஒரு சர்வீஸ் லைனில் இருந்து வந்து ஹைவேக்குள்ளே என்டர் ஆகிறோம். எப்போவுமே ஒரு சேஃப்டியில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சர்வீஸ் லைன்லேருந்து நம்ம வந்து என்டர் ஆகும்போது ஹைவேயில் வரக்கூடிய காரோட இல்லை வெஹிக்கிள்ஸை பார்க்கும்போது அது அவங்களோட ரோடு. ஏன்னா நம்ம தான் அதுக்குள்ள ஒரு இன்ட்ரூஷனாக உள்ளே போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்லோ பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் போகிறது வந்து எல்லாரோட சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம ஹைவேக்குள்ளே ஹிட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையாக இருக்கிறதுனால இதோட ஹைவே டிரைவபிலிட்டி எப்படி இருக்கும், வெஹிக்கிளில் வந்து வாபிளிங் ஏதாவது இருக்குமா, நிறைய பேர் கன்சல்ட்டிங்கில் கேட்குறது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பாயிண்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த என்ஜின் தான். அதாவது நம்மளோட ரிவ்யூஸில் நம்ம நிறைய தடவை இந்த என்ஜின் பற்றி திருப்பி திருப்பி சொல்லிட்டோம். 100 வந்ததே தெரியலை. ஆக்சுவலி 100 உண்மையிலே நம்ம தாண்டி இருக்கிறோம். அவ்வளோ குயிக்காக வந்து ஒரு பெட்ரோல் கார் வந்து ஒரு 4 சிலிண்டர் 1.2 வந்து ஈஸியாக 100 வருது. 100 உள்ளே பெருசாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு கார் கிடையாது. ஒரு 860 கிலோகிராம்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவில் வெயிட் கம்மியாக தான் நம்ம பார்ப்போம். ஸ்டில் பிளான்டடாக தான் இருக்குது. ஸ்டியரிங்கில் வந்து பெரிய ஃபீட்பேக் இல்லை. அது இதோட ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா மாருதியோட கார்ஸில் வந்து நம்ம எல்லா ரிவ்யூஸ்லேயும் சொல்கிறது அவங்க ஸ்டியரிங்கோட அந்த ஃபன் அந்த ஃபீட்பேக்கை வந்து ஆட் பண்ணாங்கன்னா இந்த என்ஜின் கூட அது நல்ல கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஹைவேஸில் ஓட்டும் போது நம்ம வந்து திருப்பி அந்த டால் ஸ்டாண்ட்ஸ் நம்ம ஒரு நல்ல கமாண்டிங் சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறது வந்து அஷ்யூர் பண்ணுது. பிரேக்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங் பிரேக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அதோட பர்பஸை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக். நோஸ் டைவ்ஸ் எல்லாம் பெருசாக தெரியலை. இப்போ வந்து கரெக்டாக இந்த சஸ்பென்ஷனை செக் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். ஒரு பிரிட்ஜோட எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ், எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணுது. உள்ளே எதுவுமே தெரியலை. அந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் ஹை ஸ்பீடில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடு பில்டு பண்ண நம்ம கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் பிளான்டடாக போகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டும் போது பாடி ரோல் வந்து எங்கேயுமே எக்ஸிபிட் பண்ணலை. ஆனால் ஸ்டீரிங் ஃபீட்பேக் நான் முதல்ல சொன்னது மாதிரி கண்டிப்பாக வந்து ஸ்டீரிங் ஃபீட்பேக் கூட இருந்ததுன்னா
இந்த கார் ஓட்டுறதுக்கு இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். ஓவரால் டிரைவிங்கோட பாயிண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இதில் ஏஎம்டி இருக்குது. ஆக்சுவலி ஏஎம்டியில் ஹில் ரோல்டு அசிஸ்ட் இல்லாத தான் ஒரு குறை. நம்மளோட பழைய ரிவ்யூவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்வென்ஷனல் ஆட்டோமேட்டிக்கு ஈக்குவலண்டான ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல்ஸில் வந்து அந்த ஏஎம்டியும் என்ஜினும் சிங்க் ஆகிருக்கிறது வந்து அந்த ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போ காரில் ரேட்டில் இருக்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். அதுலேயும் வந்து எங்கேருந்து தான் இந்த சவுண்ட்ஸ் வருதுன்னு நிறைய பேர் டவுட்டில் கேட்குறது. ஆக்சுவலி இங்கே பார்த்தோன்னா, இந்த சீட் பெல்ட்டை வந்து இப்படி கிளிப் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும். நிறைய பேர் அந்த சீட் பெல்ட்டை அந்த கிளிப் பொசிஷனில் வைக்காததுனால சீட் பெல்ட்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா, ரேட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது பார்ட்ஸ் கூட தட்டிகிட்டே இருக்கும். ஆக்சுவலி இப்போ வந்து இக்னிஸை பற்றி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியனை வந்து, இதோட ரியர் சீட் சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக ஸ்டிஃபாக இருக்கும். அந்த பாயிண்டில் தான் நம்ம அதோட சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம ஒரு ஹைவேல தான் போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்டை விடக்கி நம்ம ஒரு நல்ல ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துருக்கோம். எப்போவுமே சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு ட்ராவலில் இம்பார்ட்டன்ட். ஒரு மூவபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து ஒரு வெல்கமான அடிஷன். வேகனாரை கம்பேர் பண்ணோன்னா வேகனாரில் வந்து ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான், இதில் வந்து மூவபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. இந்த போர்ஷன் நம்ம வந்து ரைஸ்டு போர்ஷனில் உட்காந்துருக்குறோம். ப்ளஸ் இந்த விண்டோவில் நம்ம காதுக்கு கீழே தான் இருக்குது. நல்ல விசிபிலிட்டி, நல்ல டேலைட் ஓப்பனிங். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின் போர்ஷனில் கண்டிப்பாக நம்மளை தூக்கி எங்கேயுமே போடலை. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு சின்ன ஒரு ரோடோட ஒரு ஃப்ளோட் வந்து பாடியில் தெரியுது, ஆனால் அந்த பவுன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு எங்கேயுமே காட்டலை. ஆக்சுவலி இப்போ ஒரு பிரேக்கிங் எப்படி இருக்குது பார்க்கலாம். நோஸ் டைவ் பெருசாக தெரியலை, ஆனால் வந்து பிரேக் நமக்கு ஃபீல் ஆகுது. நோஸ் டைவ் இருந்திருந்தால் இப்போ என்ன அது புல் பண்ணதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நோஸ் டைவ் தெரியலை. நிறைய பேர் நோஸ் டைவ் பற்றி இப்போவும் கேட்குறது. நோஸ் டைவ்னா என்னென்னா, ரோடை பார்த்து நம்மளை இப்படி புல் பண்ணுறது தான் அந்த நோஸ் டைவ்னு சொல்லக்கூடாது. அது வந்து நிறைய காசில் வந்து சடனாக பிரேக் பண்ணும்போது பிரேக் பைட், அந்த பிரேக்கோட அந்த இது வந்து ஃபாஸ்ட்டாக பிடிக்கும்போது நம்மளை பிடிச்சி புல் பண்ணும். அது நம்மளோட கம்ஃபர்ட்டை வந்து குறைக்கும். நிறைய கார்ஸில் பார்த்தோன்னா அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜி ஃபோர்ஸ் மினிமைசேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்ஷனில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த போர்ஷனில் லைட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து தெரிஞ்சுது. இப்போ நம்ம ஒரு வில்லேஜ் ரோடுக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன டாஸிங் இருந்தது, அது அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆனால் தான். இது ஒரு நல்ல பிட்டர் பேட்டரான ரோடு. ஆக்சுவலி இந்த ரோட்டில் தான் நம்ம அன்றைக்கி கிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம். கூட வந்து நம்ம பலினோ கூட இதில் தான் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அந்த இந்த காரில் ஒரு சின்ன ரேட்டில் என்ன கேட்குதுன்னா, உள்ளே வந்து ஒரு வார்னிங் ட்ரையாங்கில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருக்காங்க, அதோட நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் மற்றபடி நம்மளோட ரியர் சீட் வந்து ஸ்டிஃபான சஸ்பென்ஷனாக இருந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் நம்ம பாடிக்கு தெரியாத மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நம்ம சொல்கிறதோட ரீசனை பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம வந்து இப்போ ஒரு கார்னர் வருது, இந்த கார்னர்லேயே நமக்கு ரோல் ஆகட்டும் எதுவுமே நமக்கு தெரியல, ஒரு ஹெட் நோட் எதுவுமே இல்லை, ஹெட்டில் ஒரு ஃபீல் எதுவுமே வரல. ஏன் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் நம்ம எடுக்கணும்னா, நம்ம வந்து ரெகுலரான ஒரு டெஸ்ட் ட்ரைவில் அந்த காரை கரெக்டாக அதை ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லை வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து அவரை ஓட்ட வச்சு நம்ம பின்னாடி சீட்டில் இந்த மாதிரி உட்காந்து நம்ம ரெகுலராக ஓட்டுற ரூட்டில் இருந்து பார்த்தோம்னா தான் அந்த காரோட சஸ்பென்ஷனை கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இந்த கார் வந்து ஒரு பேலன்ஸை கண்டிப்பாக கொடுக்குது. ஒரு வேகனார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு ஸ்விஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை மற்ற பிராண்ட்ஸோட நியாஸ் ஆகட்டும், இல்லை வந்து டியாகோ ஆகட்டும், அவங்க அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி நல்ல ஒரு பெப்பியான ஒரு என்ஜினோட ரிக்யர்மெண்ட் இருக்குதுன்னா, இந்த அண்டர் ரைட்டடான இக்னிஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நம்ம இந்த இக்னிஸை வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலி இந்த இக்னிஸ் வந்து நிறைய விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்கு. ஒரு மைக்ரோ எஸ்யூவியோட ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு ஒரு பெப்பியான பவர்ஃபுல்லான ஃபியூல் எஃபிஷியனான என்ஜின் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்குறது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பேரோட விஷ்லிஸ்ட்டில் வந்து இந்த இக்னிஸ் வர்றதில்லை. நீங்கள் வந்து ஒரு 5 லட்சத்துலேருந்து ஒரு 9 லட்சரூபா வரைக்கும் ஒரு ஹேஷ்பேக் பார்க்குறீங்க, கூட உங்களோட கார் வந்து யூனிக்காக இருக்கணும், அன்கன்வென்ஷனல் டிசைனில் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இக்னிஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் எபிசோட்ஸோட இன்டென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் லோ செல்லிங்கில் இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து கரண்ட்லி இருக்கக்கூடிய கார்ஸை வந்து நம்ம அதோட ஹைலைட்ஸை சொல்கிறது தான் இந்த அண்டர் ரேட்டட் கார் சீரீஸ். இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட்டே கிடையாது. இதோட முந்தின எபிசோட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கண்டென்ட்டோட பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நிறைய சீரீஸ், நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்ஸ்.